ஒன்று சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனங்கள் வரை வாசிக்க போகிறோம். First Samuel chapter 16 verses from 1 to 13 1-3 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லஹேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஹாலேலூயா சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். தெரிந்து கொண்ட தேவன் பாத்திரர். ஆமென். இந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்ட தேவன் பாத்திரர். ஆமென். உங்களைத்தான் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் பாத்திரர். மனுஷன் கொடுக்க முடியாத அழைப்பு என்ற அந்த வார்த்தை தேவனால் பயன்படுத்தப்படும் பொழுது வேதாகமத்தில், மனுஷன் பார்த்த பிரகாரமாய் தேவன் பார்க்கவில்லை என்பதின் அர்த்தத்தை கொண்டு வருகிற அழைப்பு. கவனிங்கள், மனுஷன் பார்த்த விதமாய் தேவன் பார்க்கவில்லை. அதனால்தான் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். மனுஷன் கண்ட காரியங்களை தேவன் காணவில்லை. தேவன் கண்டதை மனுஷன் காணவும் முடியாது. அதனால்தான் தெரிந்து கொண்ட தேவனே பாத்திரர். இந்த காலை வேளையிலே ஏன் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும்? ஏன் சபைக்கு அவரை தேடி வர வேண்டும்? கவனிங்கள், சபைக்கு வருகிற முகாந்தரங்களையே மாற்றி அமைக்கிற செய்தி இதுதான். எந்த நோக்கத்திற்காக நாம் சபைக்கு வந்தாலும், நன்றாய் தேவ ஜனமே, சபைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, ஊழியர்களே, கவனிக்க வேண்டிய விஷயம், தேவன் நம்மை அழைத்திராத பட்சத்தில் நாம் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கவே முடியாது. தேவன் அழைத்திராமல் நாம் பிரித்தெடுக்கப்பட முடியாது.
பிரித்தெடுக்கப்பட்டவர்களே தேவனுடைய பாத்திரங்களை புரிந்து கொண்டவர்களாய் தேவனுடைய அழைப்பிற்கு தங்களை பிரித்தெடுக்கப்படவும் விட்டு கொடுக்கிறார்கள். கவனியுங்கள், இந்த சரித்திரத்தை நீங்கள் வீட்டிலே தான் சென்று வாசிக்க நேரம் உண்டு. ஏனென்றால் சில காரியங்களை கோடிட்டு காட்டவே எனக்கு சமயம் இருக்கும். 1 சாமுவேல் 16:13 வாசித்து முடித்தோம். ஆனால் இந்த சரித்திரத்தின் பின்னணியும் நமக்கு தெரியும். சவுலை ராஜாவாக இராதபடிக்கு தேவன் புறக்கணித்து தள்ளினார். காரணம், சவுலின் மனதில் இருந்த மேட்டிமை மாத்திரமல்ல, மனுஷனுக்கு பயந்த காரியங்கள் தேவனை மனஸ்தாபப்பட பண்ணிற்று. என்று ஒரு பாத்திரம் தன்னுடைய அழைப்பை புரிந்து கொள்ள மறுக்கிறதோ அன்று தன்னை அழைத்தவரையும் மறுதளிக்கிறது. கவனமாய் கேளுங்க, சில நேரம் சபைக்கு வரும்போது பெற்றுக்கொள்ளுகிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், தேவன் உங்களை பயிற்றுவிக்கிற இந்த ஸ்தானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வருவதே அழைப்பின் முகாந்திரம். அழைப்பற்ற நிலைமையில் ஒருவரும் இங்கே அமர முடியாது. சபையில் தேவன் தம் ஜனங்களை பிரித்தெடுத்து பயிற்றுவிக்கிறார். பயிற்றுவிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் வெறுமையாய் வந்து அமர்ந்து செல்லுகிற ஸ்தானம் சபை அல்ல. எந்த சபைக்கும் உரிய சத்தியம், எங்கு சென்றாலும் எதை பெறலாம் என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் பெறுகிறீர்கள் என்பதையும் அறிய வேண்டும். ஆமென். ஏன் பெறுகிறீர்கள்? பெற்றதை குறித்ததான வெளிச்சம் கர்த்தரால் வருகிறபடியினால், கர்த்தரே உங்களை அழைத்த தேவனாகவும் இருக்கிறபடியினால், பெற்ற காரியங்களை விருதாவாய் போக அவர் விடமாட்டார். ஆமென் என்று சொல்லிவிடும். சாட்சி பகருவது சபையில் மாத்திரம் அல்ல, சபையை தாண்டி சமுதாயத்தில் சாட்சிகளாய் வாடவே நம்மை நிறுத்தி இருக்கிறார். சவுலை புறக்கணித்த தேவன், இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியின் மனநிலைமை, தன்னை தேவன் அங்கீகரித்து தன்னை பெரிய ஒரு இஸ்ரவேல் சமுதாயமாகிய ராஜ்யத்திற்கே தீர்க்கதரிசியாக ஸ்தானமாய் ஸ்தாபித்து வைத்தாலும், தன்னுடைய ஸ்தானத்தை இழந்த ராஜாவுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அழைப்பை குறித்து இருந்த வெளிச்சம் ஒரு தீர்க்கதரிசிக்கு. ராஜாவாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் புறக்கணித்த ராஜாவாக இருக்கக்கூடாது. இன்னும் ராஜா தான் சவுல். எத்தனை பேருக்கு காதுகள் திறந்திருக்கிறது? இன்னும் ராஜா தான். சமுதாயத்தில் பெரிய பெயர் தான், மக்கள் முன்பாக பெரிய தோற்றம் தான், ஜனங்களுக்கு முன்பாக இன்னும் கனந்தான். ஆனால் தேவனோ அவனை புறக்கணித்திருந்தார். நம்ம வாழ்க்கையில சபைக்கு வரும்பொழுது நிறைய டைட்டில்ஸோட நம்ம இருக்க நினைக்க விரும்புகிறோம். நுழையும் பொழுதும் புறப்படும் பொழுதும் நமக்கென்று சில கணங்கள் நாம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக வருகிற கணம் என்பது தேவனால் வருவது. ஆமென். மனுஷன் பார்க்கிற விதமாய், மனுஷன் தருகிற விதமாய் தரமாட்டார். இன்னும் ராஜா தான், ஆனால் தேவனுக்கு முன்பாக புறக்கணிக்கப்பட்ட மனுஷன். என்ன ஒரு வேதனை! இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஜெபத்துல அழுகிறோம், உபவாசிக்கிறோம், தேவனை தேட வாஞ்சிக்கிறோம். ஆனா அழுகை எல்லாம் எதற்கு? நிறைய நேரம் அழுகிறோம் நிறைய விஷயங்களுக்காக. எதற்கு அழுகிறோம் தெரியுமா? எனக்கு இன்னும் இதை நீங்க தரல ஆண்டவரே, அதை நீங்க கொடுக்கல ஆண்டவரே, அந்த குடும்பத்தை உயர்த்தினி, இந்த குடும்பத்திற்கு இதை செய்தி, இந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தருகிறீ, எனக்கு தரவில்லை. புலம்பல்கள், முறுமுறுப்புகள், உபவாசங்கள் வீணாய்ப்பை கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? சரியாய் அழைப்பை புரிந்து கொண்டு ஜெபிக்க இன்னும் தெரியவில்லை. அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அழைத்தவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி பெற்றுக் கொள்ளுங்க. அப்பா நான் வாஞ்சிக்கிறேன். வேஸ்டுங்க இல்லனா. எதற்காக ஒரு தீர்க்கதரிசி துக்கித்தான் தெரியுமா? தன்னை தீர்க்கதரிசியாக ஜனங்கள் மதிக்கவில்லையே என்பதற்காக அல்ல. இன்னும் சொல்ல போனால், இந்த தீர்க்கதரிசி ஒரு ஊருக்கு சென்றாலே தத்தளிப்பு வரும் பயம். எதற்காக வருகிறாரோ, என்ன முகாந்திரமோ,
என்ன சொல்ல போகிறாரோ, ஏனென்றால் அவர் சொன்னால் நடக்கும். தேவன் சார்பில் பேசின வாயை உடையவன் சாமுவேல். பேசினால் நடக்கும். பயம், மூப்பர்கள் தத்தளிப்போடு வருகிற அனுபவம், இன்னும் இருக்கிற மரியாதையும் கனமும் மேன்மையும் தீர்க்கதரிசிக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இருந்து கொண்டே இருந்தது. கவனிங்க, உங்க வாழ்க்கையில அழைப்புக்கு இருக்கிற ஒரு முத்திரை தேவனால் வருகிற அபிஷேகம். கர்த்தர் உங்களை இன்றும் அபிஷேகித்துக் கொண்டிருப்பது நிஜமானால், நிச்சயமானால், எதினால் செய்கிறார் தெரியுமா? அவர் உங்களை அழைத்திருக்கிறார், அதனால் தான் அபிஷேகம். அவர் உங்களை அழைக்கவில்லை என்றால் அபிஷேகம் இல்லை. வேறு பிரிக்கப்பட்டதின் அடையாளம் அப்படி என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்றால், இவர்கள் உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா சொல்லி பெற்றுக்கொள். உலகத்தில் இருந்து நீங்கள் வேறு பிரியவில்லை என்றால் உங்கள் அபிஷேகத்திற்கு மதிப்பில்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி துக்கித்துக் கொண்டிருந்தான். காரணம், அவன் துக்கித்ததற்கு ஒரு முகாந்தரம், சவுல் ராஜாவாக இருந்தும் தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டவனாக இல்லையே. இன்னைக்கு எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில ராஜாக்களை போல வெளியில தெரிகிறோம், ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாத வாழ்க்கை. வெளியில அலங்காரம் இருக்கு, பதவி பட்டம் இருக்கு, பணம் சொத்து இருக்கு, படைபலம் இருக்கு, புயபலம் இருக்கு, ஆனால் தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறாரா? தேவனுடைய அழைப்பினால் நான் நிற்கிற பாத்திரமா? அவருடைய அபிஷேகத்திற்கு என் வாழ்க்கையில் நான் மதிப்பை கொடுத்திருக்கிறேனா? இதை நீங்கள் யோசிக்காமல் சபைக்குள் இருக்க முடியாது தேவ ஜனமே. இதை சிந்திக்காமல் வந்து போக ஒருவராலும் முடியாது என்பதை இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஒருவரை இந்த வார்த்தைக்கு தப்பக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நீங்க தப்பியோட நினைச்சாலும் தேவன் உங்களை இறுக பிடிப்பாரா? வீணாக வந்து போகிற இடம் சபை அல்ல. எல்லாரும் போகிறார்கள் என்று போய்விடாதிருங்கள். ஏன் போகிறேன், எதற்கு போகிறேன், யாரை தேடி போகிறேன், ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிவதே பரிசுத்தரின் அறிவு. 15வது அதிகாரத்தின் கடைசி வசனம், சவுல் மரணமடையும் மட்டும், சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. தேவனே பேசவில்லை என்றால் தீர்க்கதரிசி பேசி என்ன பிரயோஜனம்? சகோதரா சகோதரி கவனிங்க, கொஞ்சம் நல்ல ஆழமா ஒவ்வொரு வார்த்தையும் ஆழத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் என்னோடு பேசவில்லை என்றால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் பேசி பிரயோஜனம் இல்லை. எங்கும் அங்கும் போய் விசேஷித்த பிரசங்கியார்களை, தீர்க்கதரிசிகளை தேடாதிருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும், என் குடும்பத்தோடு பேச வேண்டும், என்னோடு பேச வேண்டும் என்ற அந்த ரகசிய அறையின் தீர்மானங்கள் மிக மிக முக்கியம். இதை தாண்டி வெளியரங்கமாக பிரம்மாண்டமாக தேவன் எதையும் செய்வார் என்று நினைக்க கூடாது. அந்த ரங்கத்தில் தேவனை தேடுகிறவர்களுக்கு தான் வெளியரங்கமான பதில். பூட்டின அறைக்குள் என்ன சம்பவிக்கிறது என்று யாரும் அறியாத பொழுது ரகசியத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உன் கிரியைகளுக்கு தக்க பலனை, ஜபத்திற்குரிய பதிலை வெளியரங்கமாக காண்பிப்பா. எது முக்கியம்? வெளி தோற்றத்துக்காகவே வாழாதிருங்கள், மக்களுக்காகவே வாழாதிருங்கள், பெயருக்காகவே வாழாதிருங்கள், படைத்தவருக்காக வாழுங்கள், தெரிந்து கொண்டவருக்காக வாழுங்கள், அழைப்பிற்காக வாழுங்கள். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. ஏனென்றால் தேவனே பேச மறுத்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா வாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம், ஓ இஸ்ரவேலுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்தின கர்த்தரே மனஸ்தாபப்பட்டார்.
மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். சவுல் துக்கித்துக் கொண்டிருந்தான் என்று வரவே இல்லை வேதத்தில். எத்தனை பேருக்கு புரிகிறது? சவுல் துக்கித்துக் கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வரவே இல்லை. சவுலுக்காக சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருந்தான். ஏன் தெரியுமா? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம உறவுல யாராவது ஒருவர் நம்மை குறித்து மனஸ்தாபப்பட்டால் அழுகிறோம், புலம்புகிறோம், அந்த உறவுக்காக ஏங்குகிறோம், கதறுகிறோம், வேண்டி நிற்கிறோம். ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து மனஸ்தாபப்படுவதை குறித்து நமக்கு அங்கலாய்ப்பு இல்லை, துக்கிப்பு இல்லை. இன்று எனக்கும் உங்களுக்கும் தான் செய்தி, குற்றப்படுத்த அல்ல, குறை தீர்க்க கர்த்தர் பேசுகிறார். இவர் குற்றப்படுத்த பேசுகிற தேவன் அல்ல, குற்றம் தீர பேசுகிறவர். தேவனால் வருகிற துக்கம் வந்தா நல்லது என்று சொல்லுகிறேன். லௌகிக துக்கம் தான் பிரச்சனைக்குரியது. தேவனால் வருகிற துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். தேவன் மனஸ்தாபப்பட்டதற்காக ஒரு மனுஷன் துக்கித்தான். இதுதாங்க உண்மையான துக்கம். சம்பந்தப்பட்ட சவுலே துக்கப்படலை. ஏன்னா அவனுக்கு வேண்டியதெல்லாம் மனுஷனுக்கு முன்னாடி கணம், மனுஷன் கொடுக்கிற பெருமை, மனுஷனா வர்ற ஜெயம். மனுஷனுக்காகவே வாழறது சபை இல்லைங்க, தேவனுக்காக வாழ பிரித்தெடுக்கப்பட்டதே சபை. அதனால்தான் மனுஷனை நேசிக்கிறோம், மனுஷனை மதிக்கிறோம். உறவுகள்ல வர்ற பிரித்தெடுப்பும் அந்த கோணத்தின் வித்தியாசமும் தேவனை வைத்துத்தான் வருகிறது. இந்த உறவுக்காக நீ துக்கிக்காதே என்பதே தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்களுங்க? நானே புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ துக்கிக்காதே சாமுவேலே. நான் புறக்கணித்த மனுஷனுக்காக நீ துக்கிக்காதே. இது விருந்தின் நேரம். ஹல்லேலூயா. எத்தனை நேரம் நம்முடைய அழுகை, பிரயாசம், உறவுகளின் எல்லா கிரியைகளும் தேவனால் வராததாக இருக்கும் பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது? தேவனால் புறக்கணிக்கப்பட்ட காரியங்களுக்காக நேரத்தை வீணாய் செலவிடாதே சகோதரா. தேவனால் புறக்கணிக்கப்பட்ட காரியங்களுக்காக உன் நேரத்தை செலவிடாதே. நீ துக்கமாய் அழுகிற அந்த நேரங்கள் வீணானது. உண்மையா இல்லையா? அவ்வளவு நாள் துக்கப்பட்டால் சாமுவேல் கர்த்தர் சொன்னார் ஒரே வார்த்தை, நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். எவ்வளவு நேரம்ப்பா துக்கம் கொண்டாடுவாய்? நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக அதுவும் நீ துக்கிக்கிறாயே. என்ன செய்கிறேன் என்பதை கவனித்து பார்த்து ஒத்துழாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில் இதுதான் நடக்கும். நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் செயல்படுகிற இடத்தில் நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்று கரங்களை உயர்த்தி கொஞ்சம் சுதந்திரமா பெற்றுக்கொள்ளுங்க. யாருக்காக வெட்கப்படாதீங்க. சபையில உங்களை குறிச்சுதான செய்தி இது. என்ன அழைத்த தேவனுக்குரிய வார்த்தை இது. நாம் பெருமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் இது. ஏமே உற்சாகமா பெற்றுக்கொள்ளுங்க, உணர்வோடு பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. வெட்கப்படாதிருங்கள் இயேசுவுக்கா. என்ன வெட்கம்? டிக்னிட்டி எல்லாம் அதான் நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற இடமே சபைதான். ஏமே உலகம் கொடுக்கிற டிக்னிட்டியில இருந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் கஷ்டம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தேவனே டிக்னிட்டியா மாறும் பொழுது பிரச்சனை இல்லை. நான் புறக்கணித்த ஒரு மனுஷனுக்காக நீ ஏன் துக்கிக்கிறாய் சாமுவேலே? துக்கத்தின் சமயம் முடிந்தது. இது ஒரு விருந்தின் நேரம். ஹல்லேலூயா. தேவனை பொறுத்தவரை துக்கங்கள் ஒரு முடிவு அல்ல. மனஸ்தாபப்படுகிற தேவன் துக்கத்தோடு இருக்க மாட்டா, விருந்திற்கு அழைக்கிறா. ஹல்லேலூயா. இன்றும் மனஸ்தாபப்படுகிறவர்களை தேவன் மனம் மாற அழைக்கிறா. மனம் மாற அழைக்கிறவர் விருந்துக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. துக்கம் கொண்டாடுகிறவர்கள் விருந்து பண்ண முடியாது. சாமுவேலை பார்த்து சொன்ன தேவன், உன் துக்கத்தின் நேரம் முடிந்தது சாமுவேலே. ஏனென்றால் நானே புறக்கணித்த மனுஷனுக்காக நீ என்ன அழ வேண்டும்? நான் தெரிந்து கொள்ளுகிற மனுஷனை காண்பிப்பேன் வா. ஆமென். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற தேவன், அவரே பாத்திர,
அப்படி என்றால் விருந்து நிற்காது, விருந்து தொடரும். ஹல்லேலூயா சொல்லி பெற்றுக்கொள். விருந்து நிற்காது, விருந்து தொடரும். அவன் என்னை கொன்று போடுவானே, கவலைப்படாதே. நான் உனக்கு ஒரு யுக்தியை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் சரியான முறையில் சொல்லி தந்தா. விருந்துதான் ஒரு தெரிந்தெடுப்பின் ஆரம்பம். ஆமே. ஒரு பிள்ளை பிறந்தது என்றால் விருந்து வைக்கலாம். ஆண் பிள்ளை, உலகம் அது. நமக்கு பிரியமானது நடந்து விட்டால் விருந்து வைக்கலாம். உலகம் அது. நல்லது என்று சொல்லி நாம் வைக்கிற காரியங்கள் எல்லாம் செய்ய நாம் எத்தனைக்கும் பொழுது விருந்து வைக்கலாம். உலகம் அது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது ஒரு மனுஷனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு மனுஷனுடைய இல்லாமை எல்லாமுமாய் மாறும். ஒரு மனுஷனுடைய முடிவாய் வந்தது துவக்கமாய் மாறும். சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருந்தான். ஒரு தீர்க்கதரிசியின் துக்கத்தை பார்த்த தேவன் சொன்னார், நானே புறக்கணித்த மனுஷனுக்காக நீ துக்கிக்காதே. தேவ பிள்ளையை கர்த்தர் புறக்கணித்த விஷயங்களுக்காக அழுது கொண்டிராதிருங்கள். கர்த்தர் செய்கிற காரியங்களை அறிகிற மனுஷன் மனுஷி பாக்கியவான்கள். தேவனோடு இணைகிற அழைப்பு இது. தனியாய் இராதேயுங்கள், தனியாய் புலம்பாதேயுங்கள், தனியாய் அழுது கொண்டு இராதேயுங்கள், தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் விருந்துக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்தெடுப்பவர் விருந்தின் தேவன். அவருக்கு அது தெரியும். அது கொண்டாட வேண்டிய விஷயங்க. என்றைக்காவது நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்பதற்காக கொண்டாடினீர்களா? ஹலோ, கிறிஸ்மஸ் வந்தாலே கொண்டாட்டம் என்றால் இதுதான் அதனுடைய அர்த்தம். என்னை அழைத்தனுப்ப, என்னை தெரிந்து கொள்ள, என்னை வேறு பிரிக்க, என்னை அபிஷேகிக்க ஒருவர் வானத்திலிருந்து இறங்கினார். ஹல்லேலூயா. என்ற கரங்களை உயர்த்தி கொண்டாடு. அதனால் தாங்க கொண்டாட்டம். நான் தெரிந்தெடுக்கப்பட்டதற்காக விருந்து வைக்கிறேன் என்று சொல்லி பாருங்க, அதுதான் உண்மையான கொண்டாட்டம். ஹல்லேலூயா. அதுவும் தெரிந்து கொண்டவரே பாத்திரர். பெற்றெடுத்த அப்பா பாத்திரன் அல்ல, தைல கொம்பை தூக்கின தீர்க்கதரிசி பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. விருந்து செய்தவர்கள் பாத்திரர்கள் அல்ல, மோப்பர்கள் பாத்திரர்கள் அல்ல, பட்டணமே பாத்திரம் அல்ல. தெரிந்து கொண்டவரே பாத்திரம். ஏன் தெரியுமா? மனுஷன் பார்க்க முடியாத ஆடங்களை பார்த்த தேவன் அவர் ஒருவர் தான். ஊடுருவுகிற கண்களை உடையவர். ஹல்லேலூயா என்று சொல்லி பெரியவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். பாதி விருந்துக்கு அழைப்பிப்பாயாக. ஸ்ட்ராட்டஜி. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே, ராஜா செய்வான். உம்மால் புறக்கணிக்கப்பட்டவன் தான், ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அபிஷேகத்தை கொன்று போடுவான். எத்தனை பேருக்கு புரிகிறது? அபிஷேகத்தை மதிக்காதவர்கள் அபிஷேகத்தை கொன்றுதான் போடுகிறார்கள். அபிஷேகிக்கப்பட்டவர்களை மதிக்காதவர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்களை கொன்றுதான் போடுகிறார்கள். கர்த்தர் சொன்னார், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்போது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்ட பாத்திரர் பேசுகிறவர். பேசாமல் எதையும் செய்ய மாட்டார். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயா. ஹல்லேலூயா சார். என்னதான் தீர்க்கதரிசிக்கு வெளிப்பட்டாலும் தீர்க்கதரிசிக்கு உரியவன் அல்ல அவன், தேவனுக்குரியவன். ஹல்லேலூயா என்று சொல்ல. கர்த்தர் என்னோடு பேசினார், உங்களை குறித்து எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்வதெல்லாம் ஒரு பக்கம். கர்த்தர் வெளிப்படுத்தினதற்காக உரிமையை யாரிடத்திலும் கொண்டாட நமக்கு இல்லை. தேவனால் எந்த பாத்திரமும் பயன்படுத்தப்படும், ஆனால் தேவனே எல்லாவற்றிற்கும் பாத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க.
எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா வேணாலும் நீங்க இருக்கலாம், எவ்வளவு பெரிய வெளிச்சமுடைய நபராயிருக்கலாம், சொப்பனங்களை பெற்ற நபராயிருக்கலாம், ஆனால் தேவனுக்கு நிகராக எந்த மனுஷனும் இல்லை. ஹல்லேலூயா. பலி விருந்துக்கு அழைப்பாயாக. கவனிங்க, நான்காவது வசனம், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லஹேமுக்கு போனான். அப்பொழுது அந்த ஊரின் மூப்பர் தத்தளிப்போட வருகிறார்கள். என்னை பாருங்கள், கவனம் சிதற வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் தத்தளிப்போட மூப்பர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து என்ன சொன்னார்கள், நீர் வருகிறது சமாதானமா? யுத்தம் வந்து விடும் ஐயா. ஆண்டவன் நிமித்தம் எதையாகிலும் பேசினால் யுத்தம் வரும் ஐயா என்று அர்த்தம். அல்லேலூயா. தெரிந்து கொண்ட ராஜாவே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், யுத்தம் வராது. ராஜாவே தள்ளப்பட்டார் என்றால் ஜனங்கள் எம்மாத்திரம்? பயம். தீர்க்கதரிசி ஊருக்கு வந்தால் பயம். சொன்னா சமாதானமாய்த்தான் வந்திருக்கிறேன் அப்பா, ஏனென்றால் விருந்துக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. விருந்து என்றவுடனே எல்லாருக்கும் ஒரே சமாதானம், அப்பா சாப்பிட போறோம். சமாதானம் தான். கர்த்தருக்கு பலியிட வந்தேன். என்ன கவனிங்க, கர்த்தர் கொடுக்கிற விருந்துக்கும் நம்ம போடுற விருந்துக்கும் வித்தியாசம் இதுதான். கர்த்தர் விருந்துக்கு அழைப்பித்தார் என்றால் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அந்த கர்த்தர் சும்மா இருக்கிற கர்த்தர் அல்ல, சுத்திகரிக்கிற கர்த்தர். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கலாம். நம்ம போடுகிற விருந்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிற விருந்துக்கு இருக்கிற மிக பெரிய வித்தியாசம். கர்த்தர் பலியிட ஒருவரை அழைத்தார், ஊரை அழைத்தார், வீட்டை அழைத்தார் என்றால் சும்மா வர முடியாது, பரிசுத்தம் பண்ணி கொண்டுதான் வர வேண்டும். ஆமென் என்று சொல்லுங்க. அங்கே ஆராதனை நடக்கும், அங்கே ஜெபம் நடக்கும், அங்கு துதி எழும்பும், அங்கே காலையின் சமையலும் உண்டு. ஆனால் கர்த்தர் அங்கே செயல்படும் பொழுது பரிசுத்தத்தில் செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தார். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, கர்த்தர் சொன்னார் என்று பலி விருந்துக்கு ஒரு காளையை ஆயத்தம் பண்ணி தீர்க்கதரிசி ஒரு ஊருக்கு சென்ற பொழுது ஈசாயின் குடும்பத்தை கர்த்தன் முன் குறித்தபடியினால் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு அழைப்பித்தான். எனக்கு என்ன ஆச்சரியம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, பரிசுத்தம் பண்ணி கொண்டு பலி விருந்துக்கு வந்தாலும் இருதயம் தேவனோடு இல்லை என்றால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். கூட்டத்தில் ஒருவரா நீங்க இருக்கலாம், மூலையில கூட உட்காரலாம், முதலாவது கூட உட்காரலாம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனோடு இணைந்திருக்கிறவர்கள். இது இருதயம். தூரத்தில் இருக்கிறதோ அருகில் இருப்பதோ அல்ல, இருதயம் தேவனோடு இருக்க வேண்டும். பரிசுத்தம் பண்ணி கொண்டு வா என்று சொன்னாரே, குடும்பமே வந்தது ஐயா, அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் வந்தார்கள், குடும்பமே பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்தார்கள். உடனே முதலாவது பையனை அனுப்பினார் அப்பா. எலியாவை கண்டபோது பார்த்த உடனே, எத்தனை பேருக்கு அப்படி பார்க்க முடியுது இப்ப கூட, பார்த்த உடனே இதுதான் பாடு இருந்தா இப்படித்தான் இருக்கணும். ராஜானா அந்த லட்சணம் தெரியுது பத்தியா, எந்த லட்சணமோ. தீர்க்கதரிசிக்கே மயக்கம், கண்கள் மறைக்கப்பட்டது, தோற்றத்தை பார்த்து மயங்கிறது உண்மைதாங்க. ஆனா தெளிவை கொடுக்கிற கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருப்பார் என்றா கண்களை திறக்க வேண்டிய இடத்தில் திறப்பா. ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள். அப்பா என் கண்கள் உலகத்தினால் மாயினால், நான் பார்க்கிற காரியங்களினால் என் மதியை மயக்கி என் கண்களை மறைக்கும் பொழுது என்னை தெரிந்தெடுத்த தேவன் நீ பாத்திரராய் இருக்கிறபடினா என் கண்கள் சொருகி நான் மறித்து போகாதபடிக்கு என் கண்களை திறந்தருளும் கர்த்தா. எலியாவை கண்டவுடனே, ஐயோ பார்த்த உடனே சொல்லிட்டார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும். இவன் தானாக்கும்
என்ன பாருங்க, என்ன பாருங்க, முக்கியமான குறிப்பு, இதெல்லாம் முக்கியமான குறிப்பு, எனக்கு நேரமே இருக்க மாட்டேங்கிறது. கவனிங்க, இவர்தானாக்கும், இவர்தானாக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேச மாட்டார். எத்தனை பேருக்கு அந்த உக்கும் போனது? கர்த்தர் பேசும்போது அப்படித்தானாக்கும், இருக்கலாமாக்கும், செய்யலாமாக்கும் அப்படிலாம் பேச மாட்டார். இதெல்லாம் நம்முடைய உக்கும்கள், கரெக்டா? கர்த்தர் பேசினால் அதிகாரத்தோட பேசுவா, முற்றுப்புள்ளி வைத்து பேசுவா, ஏனோ தானோ என்று பேச மாட்டா, கேள்விக்குறியாக முடிக்கவே மாட்டா. அவர் பேசுவது முற்றுப்புள்ளியோடு வரும். ஏனென்றால் முடிவெடுக்கிறவர் அப்படித்தான் பேசுவார். இவன் தானாக்கும், ஏ நிறுத்து என்று கர்த்தர் இடைப்பட்டு விட்டார். பாருங்க, நல்ல தீர்க்கதரிசி. தேவன் பேசவில்லை என்று தெரிகிறது, இல்லைன்றால் இப்படி முடிப்பானா? இவன் தானாக்கும். கர்த்தர் அப்படி பேச மாட்டான். இவன் தான் எழுந்து நீ அபிஷேகம் பண்ண, ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள். இவன் தான், அவர் அப்படிதான் பேசுவார், இவன் தான் ஆக்கும் என்று பேச மாட்டார். நிறைய பேர் வீட்டில் இப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது கவனமா இருங்க, இருந்தாலும் இருக்கும், கன்சிடர் பண்ணி பாரு, ஜபம் பண்ணி பாரு, ஜபம் பண்ணி பார்த்தா தானே பார்க்க முடியும். அப்படி ஜபம் பண்ணி பாருங்க, முதல்ல ஜபம் பண்ணி பாருங்க. ஜபம் பண்ணாமலேயே பார்க்காதீங்க, கண்ணு கோளாறாயிடும். என்னங்க, ஜபம் பண்ணும் பொழுது ஜபத்தை கேட்கிறவர் பரிசுத்த பலி விருந்து, இரண்டுமே இணைகிற இடம் பரிசுத்தத்தின் இடம். ஆமென். பலியிடப்படுகிற இடத்துல ஒரு விருந்து என்ற வார்த்தை வேதத்தில் மட்டும்தான் வரும். செத்து போகிற இடத்துல ஒரு கொண்டாட்டம். ஆமென். உன் சுயம், உன்னுடைய மனம், உனக்குரிய எண்ணம் மரிக்கிற இடத்தில் இயேசு உயர்த்தப்படுகிறார். ஹல்லேலூயா. பலி விருந்து இரண்டுமே இணைகிற ஒரே இடம் தேவனுடைய பரிசுத்த இடம். நீங்க என்றைக்கு பலியாக தேவனுக்கு உங்களுடைய சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தமாக கடவுது என்று உண்மையாகவே பலியாக விட்டு கொடுக்க முடியும் என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விருந்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. விட்டு கொடுத்து பாருங்க, அப்பதான் விருந்து வரும். நிறைய பேருக்கு விருந்து இருக்கு, ஆனா விட்டு கொடுக்க முடியாதனால பலியாயிருக்கு. பலி விருந்தாய் மாறணுங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? பலி ஆக்கப்படுவதே தேவனுக்கு என்றால்தான் அது ஒரு விருந்தின் ஆரம்பம். இல்லை என்றால் செத்து கிடக்கலாம், அவ்வளவுதான். அர்த்தமற்று கிடக்கலாம், அவ்வளவுதான். தேவனால் வருகிற ஆரம்பம் ஒரு பலிக்கு உண்டு. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறவர்கள். பரிசுத்தம் பண்ணாத பலிகள் இல்லை, பரிசுத்தம் இல்லாத விருந்து இல்லை. நீங்க விருந்து வச்சா தேவனுக்குரிய பரிசுத்தம் கெடுகிறது என்றால் அந்த விருந்து கொண்டாடலை தேவன் விரும்பவில்லை. அதற்கு காதுகள் திறந்திருக்கிறது இயேசுவின் நாமத்தை. விருந்து வச்சு விருந்து வச்சு வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஏன் தெரியுமா? தேவனை மதிக்காத விருந்துகள், தேவனோட உறவை பிரிக்கிற விருந்துகள், தேவ மனுஷங்களுக்கு விரோதமான பேச்சுகளை உடைய விருந்துகள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்டுதான் போகும். நான் தைரியமாக சொல்லிவிடுகிறேன், பலி விருந்து பரிசுத்தத்திற்குரியது. விருந்து வச்சு வேஷமிடாதிருங்கள், விருந்து வச்சு தேவனுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடாதிருங்கள். யோபு பயந்தான், தேவனுக்கு முன்பாக நீதிமானும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறதமான மனுஷன். ஒவ்வொரு முறை விருந்து கொண்டாடின பிறகு பரிசுத்தத்திற்காக பிள்ளைகளை அழைத்து அனுப்பினான். என நீ குடிச்சு வெறித்திருக்கும் பொழுது ஏதாகிலும் உளறியாகிலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பாய் என்றால் மன்னிக்கப்பட வேண்டாம். எதுக்குங்க விருந்து வைக்கிறீங்க வீட்டுக்கு? எதற்கு அழைத்து அனுப்புகிறீர்கள்? முகாந்தரங்கள் உண்டு பிரியமான தேவ பிள்ளை. பரிசுத்தம் இல்லாம விருந்து வைக்காதீங்க. விருந்தில் பரிசுத்தம் உண்டு. பரிசுத்தம் இல்லாம ஒரு தேவ பிள்ளைக்கு விருந்து இல்லை. ஹல்லேலூயா என்று தைரியமாக சொல்ல முடியும்னா அர்ப்பணிப்பில் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை மத்தியஸ்தராக வைத்து விருந்து பரிமாறுதல் நடக்கட்டும். கர்த்தருக்குரிய காரியங்களை பேசுவதற்காக விருந்து வைங்க, கர்த்தருக்குள்ள நடத்துவதற்காக விருந்து வைங்க.
அழைத்தனுப்பப்பட்டவர்கள் வந்தவுடனேயே இவன் தான் ஆக்கும் என்று சொன்னபொழுது கர்த்தர் சொன்னார் அருமையான அற்புதமான வார்த்தைகள், எல்லாருக்கும் பிடித்த வார்த்தைகள். என்ன சொன்னார்? 7வது வசனம், கர்த்தர் சாமுவேல் இன்னைக்கு நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். ஐயோ, சவுலை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்த அதே தேவன் தான் அபிநபதாபதையும் புறக்கணித்தா. என்ன கவனிங்க, சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்ட 2வது புறக்கணிப்பின் வார்த்தை, சவுலை புறக்கணித்த அதே தேவன் அபிநதாபையும் புறக்கணித்தா. ஏனென்றால் இருதயம் தேவனுக்கு பிரியமாக இராத பட்சத்தில் தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. உயரம் இருக்கலாம், வளர்ச்சி இருக்கலாம், கலை இருக்கலாம், பிரயோஜனப்படாது. எத்தனை பேருக்கு புரிந்தது? நல்ல நினைத்துக் கொள்ளுங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். மனுஷன் பார்க்க முடியாததை கர்த்தர் பார்த்திருக்கிறார். இருதயம், ஓ என்னை பாருங்கள், விரைவாக பேச வேண்டுமே. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன், ஹாலேலூயா சொல்லிவிடுங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஏன்னா அவனுக்கு அதுதான் பார்க்க முடியும். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். நீ பார்க்க முடியாததை நான் பார்க்கிறேன். ஆமென். நீ தோற்றத்தை பார்க்கிற, முகத்தை பார்க்கிற, வளர்ச்சியை பார்க்கிற, அம்மா பார்க்கிற, அம்மா பார்க்கிற, ஆனா நீ பார்க்க முடியாத ஒன்றை நான் பார்க்கிறேன். ஆமென். கர்த்தர் காட்டுவார், கர்த்தர் குட்டையையும் காட்டுவார், நெட்டையையும் காட்டுவார், பருமனையும் காட்டுவார், வள்ளியையும் காட்டுவார், கர்த்தர் நிறங்களையும் காட்டுவார். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர் இருதயத்தையும் காட்டுவார். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றோம். உங்களால பார்க்க முடியாததை பார்க்கிற ஒரு தேவன் உங்களை அழைத்தவர் என்றா, உங்கள் எதிர்காலத்திற்கு உரியவரை பார்க்கிறவரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றா, நீங்கள் பார்க்க முடியாததை அவர் பார்த்து தருவார் என்றா, கர்த்த தெரிந்து கொண்ட நபரை கட்டுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பெற்றோம். ஆமே, இதுதாங்க பாக்கியம். அழைத்த தேவனை வைத்துத்தான் எல்லாம் வேறு பிரியுது. தீர்க்கதரிசிக்கு தெரியும் அழைத்த தேவனை. அவர் ஒன்றை யூகிக்கும் பொழுதே கர்த்தர் சொன்ன, நீ பார்க்கிறபடி நான் பாறேன், இப்பொழுது நான் பார்க்கிறதை நீ பார்க்க வேண்டும். ஆமே. அடுத்தது, ஐயோ, முதலாவதே போய்விட்டதே. இரண்டாவது, ஈசாய் அபிநதாபை அழைத்து கடந்து போக பண்ணினான். அடுத்தது, ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். இரண்டுக்கு ஒரே வார்த்தை, இவனையும் கர்த்த தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஏமே, நடக்கிறவன் இவனையும் கர்த்த, நடக்கிறவன் இவனையும் தெரிந்து கொள்ள, என்ன என்ன நடக்க, கவனித்து திருப்பி சொல்லுங்க, இவனையும் கர்த்த தெரிந்து கொள்ளவில்லை. என்ன கவனிங்க, கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் புறக்கணித்ததை புறக்கணிக்க ஆமேன் என்று சொல்லுவீர்கள். கர்த்தர் தெரிந்து கொண்டதை தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ளுவீர்கள். தேவன் அறிவிக்காத பாத்திரம் இல்லை. தேவன் அறிவிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு ஆச்சரியம், 7 குமாரரும் கடந்து போய் விட்டார்கள். அத்தனை பேரும் அழைக்கப்பட்டவர்கள், அத்தனை பேரும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள், பலி விருந்திற்கென்று அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் போய்விட்டார்கள். இப்ப எவ்வளவு பயமா இருக்கும் தீர்க்கதரிசிக்கு சொல்லுங்க. ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொருவனும் கடந்து போனான், ஒருவனையும் கர்த்த தெரிந்து கொள்ளவில்லை. 7 நம்பர் சிஸ்டர், 7 எனக்கு லக்கி நம்பர். ஏனென்றால் வேதத்தில் 7 பரிபூரணத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் பரிபூர்ணத்தையும் போக பண்ணினார். இந்த தேவனை எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன சிஸ்டர், 7 அதுவே போயிடுச்சு. நான் 7வது நம்பருக்காக காத்திருந்தேன், 7 அவுட். எவ்வளவு பயம் இருக்கணும் இப்போ, என்னப்பா தப்பு பண்ணிட்டனோ, தவறு நடந்து விட்டதோ. தீர்க்கதரிசிக்கு ஒரு பயம் வந்திருக்க வேண்டும் அல்லவா? என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, தயவு செய்து அப்புறம் வீட்டில் போய் வேதத்தை பாருங்க, அங்கதான் நம்ம தியானிக்கணும். 7 நபர்களும் குமாரர்களும் கடந்து போக பண்ணின பிறகு கர்த்தர் சொன்னா, நான் இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை, இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை, இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. பேசின ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்றால்
தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அவர் ஆண்டவர் தான். ஆமென். ஏழாவது முறையும் நான் சரியா தான் கேட்டேன், அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு ஆளுக்கு எங்க பயம், எட்டு இருக்கோ இல்லையோ, ஒன்பது வருமோ வராதோ, பத்து பத்தாக போகுமோ போக, ஏன் இந்த குழப்பம்? ஏழும் போயிடுச்சு வாழ்க்கையில், ஏழு போயிடுச்சு, ஐயோ ஏழு வேண்டாம் தார் ஆண்டவர். இந்த குழப்பம் எல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இல்லை, தெரிந்து கொண்டவர் பாத்திர. ஏழு முறையும் எனக்கு சொன்னவர் சரியாய் சொன்னவர். அதுக்கு பிறகு தைரியமா கேட்கிறார் தீர்க்கதரிசி, அவங்க குடும்பத்திலே மறந்த விஷயம், பெத்த அப்பனுக்கே நம்பர் கவுண்ட் தப்பிடுச்சு. எட்டு பெத்து போட்டா எப்படி இருக்கும், எட்டு ஆம்பளை, அதுல பொம்பளை எத்தனைன்னு கணக்கு வராது வேதத்துல யூஸ்வலா. இவருக்கே மறந்துருச்சு அப்பாவுக்கு, ஏயா உனக்கு ஏழு பையங்க மட்டும்தானா, வேற ஆள் இல்லை அப்படின்னு கேட்டார் தீர்க்கதரிசி. ஏன்னா ஏழும் கேன்சலு, ஆண்டவர் என்னை சும்மா அனுப்பவில்லை, நான் தெரிந்து கொள்கிற ஒருவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று இந்த குடும்பத்தில் தான் சொன்னார். பக்கத்து வீட்டில் இல்லை. ஈசாய் உனக்கு ஏழு மட்டும்தானா, ஈசாய்க்கு அப்புறம்தான் ஞாபகமே வருது, எட்டாவது ஒருத்தன் இருக்கிறா, இளைய மவே, வனாந்திரத்தில் ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காயா, நீ முதல்ல அவனை அழைத்து அனுப்பல மவனே, உனக்கு ஆட்டுக்கறி கூட கிடைக்காது. எப்படி இருக்கு இதெல்லாம் டயலாக்? அவனை உடனே அழைத்து அனுப்பு, அவன் வராத வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன்னு அர்த்தம், எல்லாரும் பட்டினி தான் அர்த்தம். எவ்வளவு பெரிய கௌரவம் இது, கடைக்குட்டி வர்ற வரைக்கும் குடும்பமே நின்றது, ஊரே நின்றது, மூப்பர்களே நின்றார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியே நின்றார். எழுந்த நிலங்க பார்த்து ஹல்லேலூயா. அழைப்பிற்கு இருக்கிற கணம் அதுதான், கடைக்குட்டியா இருந்தாலும் ஜெயிக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு நீங்கெல்லாம் யாரு? நிற்க தகுந்த பாத்திரம் ஐயா. உங்களை பார்த்து சொசைட்டியே நிற்கணும், அதிகாரங்கள் நிற்கணும், ராஜாக்கள் நிற்கணும், நிற்க வேண்டியது நின்றுதான் ஆகும். ஏனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கரங்களை தட்டி பெரியவருக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். பாத்திரன் நீ ஒருவர் தான் ஐயா, மனுஷன் செய்ய முடியாததை செய்து காட்டுகிறவர். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. சொல்லுங்க பாப்பா, நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம். என்னை தெரிந்து கொண்ட தேவன் எவ்வளவு பெரியவர் அப்பா. எனக்காக வானங்களை அந்த சராசரங்களையும் நிறுத்தக்கூடியவர். எஸ், எல்லாவற்றையும் கடந்து போக பண்ணின தேவன், என்னை கருத்தாய் தெரிந்து கொண்ட தேவன். எனக்காக எத்தனை விஷயத்த கடந்து போக பண்ணினா தெரியுமா? இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, என் பிள்ளைதான். ஹல்லேலூயா. ஏ மகாதா, ஏ மகந்தா. நம்மை தெரிந்து கொள்வதற்கு அநேக காரியங்களை தேவன் கடந்து போக பண்ணினார். நிறைய விஷயங்களை தாண்டி உங்ககிட்ட வந்த தேவனையா, நிறைய பேரை தாண்டி உங்ககிட்ட வந்திருக்கிறார். எத்தனையோ ராஜாக்களை தள்ளிவிட்டா, ஞானமுள்ளவர்களை தள்ளிவிட்டா, பலமுள்ளவர்களை தள்ளிவிட்டா, ஓ இந்த உலகத்தின் பிரபுக்களை தள்ளிவிட்டா, பைத்தியமான என்னை தேடி, இழிவான என்னை தேடி, அற்பமான என்னை தேடி, ஓ இயேசு கடந்து வந்தார். Hallelujah. எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை உணர்ந்து அனுபவிச்சீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு நிமிஷம் கேளுங்க. வேதம் இப்படியே சொல்லுகிறது, அவனை அழைத்து வரும்படி ஆள் அனுப்பி. அவன் எங்க இருக்கிறான்? வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கும் போது
நீங்க அட்ரஸ் இல்லாத ஒரு இடத்துல இருந்தா கூட ஆண்டவர் ஆள் அனுப்பி, நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி ஆள் அனுப்பி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளும் போது, அபிஷேகம் பண்ணும் போது, நீங்க எங்க இருந்தாலும் உயர்வு உங்களை தேடி வரும். நீங்க தேடி செல்வதில்லை, உங்களுக்காக ஆளை அனுப்புவார். மண்ணாந்திரத்துல கூட உன்னை தேடி ஆளை அனுப்புவார். கரங்களை தேடி பெற்றுக்கொள் ஒரு புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை. எஸ், உன்னை தேடி, உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள், உன்னை தேடி மனுஷர்கள் வருவார்கள், உன்னை தேடி பிசினஸ் பீப்புள் வருவாங்க, உன்னை தேடி ராஜாக்கள் வருவாங்க, உன்னை தேடி தீர்க்கதரிசிகள் வருவாங்க, உன்னை தேடி பெரியோர் வருவார்கள். கரங்களை தேடி பெற்றுக்கோ. ஹல்லேலூயா. யாரும் அறியாத மறைவிடமான இடத்தில் இருக்கிறாயோ, மறைக்கப்பட்ட வாழ்க்கையிட இருக்கிற, என்னை யாருமே நினைக்கல, என்னை யாருமே நினைத்து பார்க்கல, மண்ணாந்திரமான ஒரு இடத்துல தனிமையா இருக்கிறேன் என்று ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்லவா? உன்னை அழைத்து அனுப்பி ஆட்களை அனுப்புவா, ஆட்களை அனுப்பி உன்னை அழைத்து அனுப்புவா. ருக்கான நமௌரியா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே கத்தசை நினைத்தது ஒரு நாள் தடைபடாது, தடைபடாது. ஹல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் ஓ உன்னை தேடி உன்னுடைய உயர்வு வரும், உன்னை தேடி உன்னுடைய சிங்காசனம் வரும், உன்னை தேடி உன்னுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். ஹல்லேலூயா. கத்து செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, கத்து செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, கத்து செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, கத்து செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா, தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா, ஜெயமாய் நடத்துவா, நம்மை ஜெயமாய் நடத்துவா, ஓ ஜெயமாய் நடத்துவா, நம்மை ஜெயமாய் நடத்துவா. கரங்களை சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் என்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலையை பார்த்து சொந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். அமேன். சூழ்நிலையை பார்த்து நீ சொந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவா. சூழ்நிலை, சூழ்நிலையை பார்த்து சொந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா, தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா, ஜெயமாய் நடத்துவா, ஜெயமாய் நடத்துவா, ஓ ஜெயமாய் நடத்துவா, ஜெயமாய் நடத்துவா. கரங்கள் அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்காக ஆள் அனுப்பி
உனக்காக ஆள் அனுப்பி உன் பெயரை சொல்லி, நீ இருக்கிற இடத்தை சொல்லி, நீ இருக்கிற இடத்தை சொல்லி, உன் பெயரை சொல்லி, உன்னை தேடி மனுஷர்கள் வருவார்கள், உன்னை தேடி பிரபுக்கள் வருவார்கள், உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள். கரங்களை தேடி பெற்றுக்கோள், பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். எஸ் 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 எங்களை தெரிந்து கொண்ட தேவன், ஜனங்களை தாண்டி ராஜாக்களை தள்ளி சமுதாயத்தில் எங்களை சீர்கேடாய் இருந்த எங்களை, ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களை, இழிவாய் இருந்த எங்களை, அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை, பைத்தியமான எங்களை தேடி வந்த தெய்வமே, கரத்திலே ஒப்பு கொடுக்கிற நான் இந்த வேளை, சபையை அர்ப்பணிக்கிறேன் நான் இந்த வேளை, செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஜாதியும் ஜனத்தையும் கோத்திரத்தையும் பாஷைக்காரரையும் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. தெரிந்து கொண்ட தேவன் வைராக்கியப்பட்டபடினால் சத்ரு ஜெயிக்க முடியவில்லை. பாதாளத்தின் வாசல்களை அடைக்கிற தேவன், எங்களை கட்டுகிற தேவனாய் இருக்கிறேன். நீ சபையை கட்டும்பொழுது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. எந்த பில்லி சுனிமோ மாந்திரிகமோ வியாதியோ, எந்த மனுஷனின் சாப வார்த்தையோ, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை மனுஷியை நெருங்குவது கூட இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன் பிதாவே. ஹல்லேலூயா. சபையை தெரிந்து கொண்ட தேவன் பாத்திர, எந்த நாமத்திற்கு மேலான நாமத்தை உடைய இயேசுவே, உம்முடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கேட்கிறார், நீர் எங்களை தெரிந்து கொண்ட பொழுது ஒரு மனுஷனும் எங்களை தெரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தோம், ஒரு மனுஷனும் எங்களை பார்க்காத விதத்தில் நீர் எங்களை பார்த்தபடினால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், பார்வைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தொடுதலுக்காய் ஸ்தோத்திரம், ரட்சிப்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது என்னுடைய ஜனத்தை நான் எல்லா பிசாசின் பொய்களில் இருந்து கட்டவிழ்க்கிறேன். அவர்கள் மதியை மயக்குகிறேன். உலக பார்வைகளை நான் கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறேன். அவருடைய சிந்தனையை திசை திருப்ப பண்ணுகிறேன். எல்லா பட்சிக்கிறவனின் கிரியைகளை இயேசுவின் அக்கினிக்கு நான் உட்படுத்தி நான் இப்பொழுதே பட்சிக்கப்படும் என்று கட்டளை கொடுக்கிறேன். ஜனங்களை தெரிந்து கொண்ட தேவன், நீரே அவருடைய வாழ்க்கைக்கு துதிக்கு பாத்திரராய் இருக்கிறபடினால் சத்ரு வெட்கப்பட்டு போவானாக. இயேசுவின் நாமத்தில் எதிராய் வந்த சாப வார்த்தைகள், எதிராய் வந்த தூஷணங்கள், எதிராய் வந்த சோதனைகள், எதிராய் வந்த எல்லா துர்ச்சன பிரவாகங்கள், எதிராய் வந்த உலக இச்சைகள், மாமிச எண்ணங்கள், கண்கள், இன்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சபிக்கப்படுவதாக, கட்டப்பட்டு பாதாளத்துக்கு போவதாக. பெற்றுக்கொள் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. உன் வல்லமையை தரித்து கொள். ஹல்லேலூயா. எழும்பு, 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 எழும்பு. இயேசுகா. உன் வல்லமையை தரித்து கொள். தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஹல்லேலூயா. சியோன் குமாரத்தே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் கடந்து வருவது இல்லை. பெற்றுக்கொள்ளுகிறோம் பிதாவே. நாமத்து தொலைக்காட்சி என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் நீர் அப்படியே உம்முடைய தொடுதலை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்தத்தை அனுப்பி கொண்டிருக்கிறேன். பலி விருந்திற்கு பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த படுத்தி நீ தெரிந்து கொண்டிருக்கிறேன். அபிஷேகம் பண்ணுகிறேன் நாமத்திலே. பெற்றுக்கொள்ளுகிறோம் பிதாவே. சொல்லுங்க, நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு அபிஷேகத்தின் மூடுதல் உங்கள் மேல் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். பார்ப்போம். சிறியாலயத்தில் இருக்கிறவர்கள் மேல, பால்கனியில் இருக்கிறவர்கள் மேல, தொலைக்காட்சி என்னை பார்க்கிறவர்கள் மேல, ஒரு அபிஷேகத்தின் போர்வை, ஒரு அபிஷேகத்தின் போர்வை இப்பொழுதே கடந்து வந்து மூடிக்கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் தேவ ஜனமே. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனத்தை, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவர்களை பிசாசு தொடக்கூட முடியாது. சத்ருவின் திட்டங்கள் நெருங்குவது இல்லை. சத்ரு உங்களை ஒடுக்குவது இல்லை. இயேசுவின் நாமத்திலே அபிஷேகத்தின் மூடுதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியா, நாங்கள் பாதுகாக்கப்பட்ட ஜனம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய துதியை சொல்லி வருகிற ஜனம், பரிசுத்த ஆசாரிய கூட்டம், இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்தி உம்முடைய ஜனத்தை நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.